Hello friends, welcome back to Civil Tamil. In the video, we will see how to place the column and edit the column. If you are in the video, click on the channel, subscribe to the channel and click on the bell button. Now, we will see the first steel. Steel column is there. So, click on the column. Click on the command pick position. You can select any position. Okay, now we will see column நம்மளுக்கு place ஆயிருச்சு டிஃபால்ட்டா என்ன ஹைட் அண்ட் திக்னஸ் இருக்குமோ உங்களுக்கு அந்த சைஸ்ல place ஆயிருச்சு இப்போ நம்ம இதை எடிட் பண்ணனும் அப்படினா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஃபுல்லா காட்டும் ஓகேங்களா இப்போ நேம் என்ன காலம் நீங்க चेंज பண்றனா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த காலம் சைஸ் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி चेंज பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் ISMB 400 ல இருக்கு ஓகேங்களா இப்போ நீங்க चेंज பண்ணா இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க 3 டாட்ஸ் இருக்குல்ல இத கிளிக் பண்ணீங்க அப்படினா டிஃபரண்ட் profile kaamikku neenga adilende choose panikalam okay la select panitte ipo ISMB 200 irukku sorry 400 irukku ipo 200 click pandre 200 click paningna adanudey properties fulla ungalukku kaamikum web evlo flange thickness evlo ellame ungalukku kaatum okay la so adha select panitte double click panitte double click paningna inga load aidum okay la adukapra material enna adukapra color enna அதமாரி சாய்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்பரிங் சீரியஸ் அப்படினா பார்ட் நம்பரிங் இது வந்து நம்பரிங் ஒரு டாபிக் இருக்கு அப்ப பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து பொசிஷன் பொசிஷன் பாத்தீங்கன்னா வெர்டிகல் ரொட்டேஷன் ஹாரிசோண்டல் டாப் பாட்டம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாட்டம்ல -500 இருக்கு அதாவது இங்க கிரிட் கீழ இருக்கு மாதிரி இருக்குலயே சோ அந்த 500 தான் இது ஓகேங்களா இப்போ அந்த 0 பண்ணிடுறேன் அதுக்கு அப்புறம் டாப்ல 5000 இருக்கு 5000 அப்படினா ஹைட் காலமோட ஹைட் 5000 இருக்கு ஓகேங்களா அடுத்து வெர்டிகல்ல middle இருக்குலயா சோ நீங்க இத டவுன் கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணீங்கனா இந்த மாதிரி ஆகும் ஓகேங்களா அடுத்து நான் அப் கொடுக்கறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விசிபிள் ஆகும் middle இருந்து இந்த பக்கம் போயிருக்கு இப்போ நான் middle கொடுத்துறேன் அப்படினா உங்களுக்கு அந்த mid pointல கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்து அதே போல தான் rotation இப்போ topல கொடுத்தே அப்படினா இந்த மாதிரி rotate ஆகிறது உங்களுக்கு தெரியும் back கொடுக்கறேன் இந்த மாதிரி rotate ஆகும் ஓகேங்களா அடுத்து horizontal அப்படினா horizontalல left click பண்றே modify ஓகேங்களா இந்த மாதிரி modify ஆகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா இது எல்லாமே चेंज பண்ணிட்டு modify கொடுத்தீங்கனா modify ஆயிடும் ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த காலமோட ஹைட் நீங்க டிஃபால்ட்டா चेंज பண்ணிக்கலாம் அதாவது இந்த இப்போ இத கிளிக் பண்றேம்போது இங்க 5000 காட்டுது இல்லையா சோ நீங்க இத கிளிக் பண்ணி அந்த பாக்ஸ மட்டும் கிளிக் பண்ணி நீங்க 4000 डायरेक्टली கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்ல அப்படினா இந்த பாயிண்ட் காட்டுது இல்லையா இத நீங்க இப்படி drag பண்ணி கூட चेंज பண்ணிக்கலாம் ஓகேங்களா 3650 இருக்கு அதை drag பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் இது என்ன ஆப்ஷன் அப்படினா இங்க கீழ direct modification இருக்கும் இத ஆஃப் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு அது डायरेक्टली நீங்க modify பண்ண முடியாது ஓகேங்களா இந்த direct modification ஆன்ல இருந்தா தான் உங்களுக்கு डायरेक्टली அதை இன்கிரீஸ் பண்ணவோ டிகிரீஸ் பண்ணவோ முடியும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா இத நான் வந்து காப்பி பண்ணனும் அப்படினா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணினா காப்பின்னு சொல்லி காட்டும் காப்பி கொடுத்துட்டு இத கொண்டு போய் இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் அதே போல இங்க இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல இந்த இடம் இது இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஏதாவது ஒரு சில காலம்ஸ் மட்டும் ஹைட்டோ வித்தோ ஏதாவது திக்னஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படினா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் சாரி டபுள் கிளிக் பண்ணினா இங்க உங்களுக்கு காட்டும் நீங்க அந்த காலத்துக்கு மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல இன்னொன் பாத்தீங்க அப்படினா இப்போ நான் இந்த காலம் கிட்ட கொண்டு போறேன் கர்சர் கொண்டு போகும்போது பாத்தீங்க அப்படினா இங்க கர்சர் கொண்டு போய் கிளிக் பண்ணி அப்படினா இங்க ஒரு 3D வியூ மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்குது ஒரு சிம்பிள் காமிக்குது சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க உங்களுக்கு அதனுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்னவோ அது காமிக்கும் அதாவது காலம் என்ன நேம்ல இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன ப்ரொஃபைல் கலர் என்ன இருக்கு அவளுடைய ஹைட் என்ன அது மட்டும் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா அடுத்து பொசிஷனும் உங்களுக்கு இதுல காட்டும் பொசிஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும் மூவ் ஆகுது இல்லையா சோ இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு இதே காலமோட ப்ராப்பர்ட்டி இந்த காலமுக்கு அசைன் பண்ணணும்னா நீங்க அசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை இதை செலக்ட் பண்ணுங்க இங்க இந்த 3D சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஸோ இதை காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா இதுதான் காலம் பிளேஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஃபூட்டிங் பிளேஸ் பண்ணுறது
வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டிங் கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே போல் நீங்கள் காப்பி பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் காலம் கிரியேட் பண்ணுறது. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.